தின ஒத்திகைகளுக்காக இன்று முதல் கொழும்பில் போக்குவரத்து ஒழுங்குகள் இணைந்து எக்ஸ்ட்ரா புதிதாக தயாரித்த ஐரோப்பாவின் அங்கீகாரம் கிராமங்களுக்கு சென்று கிராமங்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஜனாதிபதி ஆரம்பித்து ஜனாதிபதி கிராமங்களுடனான உறவு நிகழ்ச்சி திட்டத்தின் எட்டாவது நிகழ்ச்சி தலமல் வில அழுத்விவையில் இன்று ஆரம்பமாகியது ஜனாதிபதியுடன் அரசு அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்திருந்தனர் மக்களை கேந்திரமாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்கும் நோக்கிலான ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் என்ன அமையவே இந்நிகழ்ச்சி திட்டம் அமல்படுத்தப்பட்டது விவசாயத்துறைக்கு முன்னுரிமை வழங்கி இலவசமாக உரத்தை பெற்றுக் கொடுத்து மேலும் பல நிவாரணங்களை அறிமுகப்படுத்தியும் விவசாயிகள் பலப்படுத்தப்படுகின்றனர் மக்களை பாதித்துள்ள காணி குடிநீர் சுகாதாரம் கல்வி போன்ற பல்வேறு துறைகளிலும் காணப்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவே ஜனாதிபதியின் கிராமங்களுடனான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தனமல்வில பலயக்கல்வி அலுவலகம் விசேடமாக இவ் அலுவலகம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் பிரதேச செயலக பிரிவில் பெருந்தரலான மக்கள் காணப்படுகின்றனர் அவ்வாறு மாணவர்களும் உள்ளனர் செவனகல மகாவித்யாலயம் பண்டார் மகாவித்யாலயம் மகாவித்தியாலயம் சோமாதேவி மகாவித்தியாலயம் போன்றன தேசிய பாடசாலைகளாக மாறினால் அது முக்கிய விடயம் என நான் கருதுகின்றேன் ஒக்கம்பெற்றிய மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக சகல வசதிகளையும் கொண்ட பாடசாலை உருவாக்கப்படுமா உருவாக்கப்படுமாயின் எமது கல்வித்துறையை முன்னேற்றம் அடங்கச் செய்யலாம் எமது நாட்டில் சட்டத்தரணிகளே சட்டத்துறையை நன்கு அறிவார்கள் சாதாரண சட்டத்தை பொலிஸாரும் அறிந்து வைத்துள்ளனர் பொதுமக்களுக்கு சட்டம் தொடர்பாக போதிய அறிவு கிடையாது சாதாரண தர பரீட்சையில் பல்வேறு பாடவிதானங்கள் உள்ளன அரச தலைவர் என்ற வகையில் சட்டத்தை பாடவிதானத்தில் உள்ளடக்குமாறு உங்களிடம் கோரிக்கை விடுகின்றேன் இவ்வாண்டு இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதில் அறுநூற்றி எழுபத்தி மூன்று பாடசாலைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன முதல் கட்டத்தின் கீழ் நூற்றி இருபத்தி மூன்று பாடசாலைகளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் ரூபா வழங்கப்பட்டுள்ளது

இதற்குரிய நிதி பிரச்சனைகள் காணப்படுகின்றன கட்டிடத்தை நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அலுவலகத்தை நிர்மாணிப்பதாக ஜனாதிபதி உங்களுக்கு அறிவித்துள்ளார் எமது நாட்டிலும் கொரோனா மரணங்கள் முன்னூரை தாண்டியது அதே போன்று கொரோனா தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கையும் அறுபத்தி இரண்டாயிரத்தை தாண்டியதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது நேற்றைய தினம் நாட்டில் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர் இவர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவ் எண்ணிக்கை முன்னூற்றி கம்பகா மாவட்டத்திலிருந்து இருநூற்றி பேரும் குருணாகலையில் இருந்து ஒன்பது பேரும் இனங்காணப்பட்டதாக சுகாதாரப் பிரிவு தெரிவிக்கின்றது இதற்கமைய இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்தாகும் இவர்களில் ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் வைத்திய சாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் உள்ளனர் பூரண குணமடைந்தவர்களின் ஐம்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு ஆகும் நேற்றைய தினத்திலும் எட்டு கொரோனா மரணங்கள் பதிவாகின கொலன்னாவ பானந்துரை காலி களத்துறை மொரட்டுவை பிலியந்தலை சாய்ந்த மருது மற்றும் ரத்தபுரி ஆகிய பகுதிகளில் இருந்தே இம்மரணங்கள் பதிவாகியதுடன் இதுவரை நாட்டில் பதிவாகிய கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளது இவர்களில் நூற்றி தொன்னூற்றி ஒரு ஆண்களும் நூற்றி பதினான்கு பெண்களும் அடங்குகின்றனர் முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தொன்னூற்றி ஒன்பது தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் எண்ணாயிரத்து நூற்றி பதினேழு பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் நேற்றைய தினத்தில் பதினெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதாரப் பிரிவு தெரிவிக்கின்றது அத்துடன் புறக்கோட்டை மற்றும் மரதானை ஆகிய புகைய நிலையங்களில் நடமாடும் யாசகர்கள் காரணமாக கோவிட் பரவும் அச்சுறுத்தல் காணப்படுவதால் அவர்களை தேடி விசேட போலீஸ் நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபருமான அஜித் ரோஹனு தெரிவித்துள்ளார் விசேடமாக இவர்கள் பயணிகளை அனுமதி பத்திரங்களை பெற்று பிரவேசித்து புகையிரத நிலையங்களில் யாசக தொழிலில் ஈடுபடுகின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் உண்மையான யாசகர்கள் அல்ல இவர்கள் இவரேனும் ஒரு நபரின் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற யாசகர்கள் ஆவர் ஒருபுறம் இதன் மூலம் கோவிட் பரவும் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது அதே போன்று மறுபுறம் பயணிகளுக்கும் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது இதனால் புறக்கோட்டை மற்றும் மருதானை புகையிரத நிலையங்களை அண்வித்து விசேட நடவடிக்கைகள் புகையிரத பாதுகாப்பு சேவைகளுடன் இணைந்து அமல்படுத்த கொழும்பு மத்திய பிராந்தியத்திற்கு பொறுப்பான உலகம் போராவும் இனங்காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை மூன்று ஆகும் உலகம் பூராகவும் இருபத்தி இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்றி மரணங்கள் பதிவாகியுள்ளன நேற்றைய தினத்தில் உலகம் பூராகவும் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து

பிரித்தானியாவிலும் நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தொற்றாளர்கள் இனங்காலப்பட்டனர் அத்துடன் பதிவாகியுள்ளன இந்தியாவிலிருந்து அன்பளிப்பாக கிடைத்த ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் பிராந்திய சுகாதார ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் தற்போது வழங்கப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பிரதான வைத்தியசாலைகளிலும் இராணுவத்தினருக்குமான இத்தடுப்பூசிகளை வழங்கும் பணிகள் நேற்று ஆரம்பமாகின ஏனைய வைத்தியசாலைகளின் ஊழியர்களுக்காகவும் பாதுகாப்பு தரப்பினருக்காகவும் இத்தடுப்பூசிகள் தற்போது வழங்கப்படுகின்றன இதற்கமைய கொரோனா ஆதார வைத்தியசாலையின் ஊழியர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கும் பணி நேற்று பிற்பகல் ஆரம்பமாகியது வவுனியா பகுதியில் கோவிட் தொலைப்பு நடவடிக்கையில் முன்னணியில் செயற்பட்டு வரும் பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்களுக்கு எஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை வழங்கும் பணி வன்னி பாதுகாப்பு படை தலைமையகத்தில் முன்னெடுக்கப்பட்டது வன்னி பாதுகாப்பு படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் டி எம் எச் டி பண்டாராவின் வழிகாட்டலில் இந்நடவடிக்கைகள் ஒழுங்கு செய்யப்பட்டன கொரோனாவில் போதனா வைத்தியசாலையிலும் தடுப்பூசிகளை வழங்கும் பணி ஆரம்பமாகியது வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் பிரமிதா சாந்திலதா தலைமையில் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மூவாயிரத்து நானூறு தடுப்பூசிகளை வழங்கும் பணிகள் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் என் மயூரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன போதனா வைத்தியசாலையின் மேற்பார்வை தாதியர் ஒருவருக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட்டது இன்றைய தினம் ஆயிரத்தி இருநூறு தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கே கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மீராவடை பிரதேச வைத்தியசாலை காவத்தமுனை கிராமிய வைத்தியசாலை ஆகியவற்றின் சுகாதாரத்துறை உத்தியோகஸ்தர்களுக்கு முதல்கட்டமாக கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டது ஓட்டமாவடி பொது சுகாதார வைத்திய அதிகாரி எம் எச் எம் தாரிக் தலைமையில் சுகாதாரத்துறையைச் சார்ந்து அறுபது பேருக்கு மீராவுடை பிரதேச வைத்தியசாலையில் வைத்து தடுப்பூசி வழங்கப்பட்டது கோவிட் தடுப்பூசிகளை வழங்கும் போது ஆசிரியர்களைப் போன்று இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைகளுக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கும் முன்னுரிமை வழங்குமாறு அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கோரிக்கை விடுத்துள்ளார் மாத்தரை கமுருபிட்டிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கிராமிய மின்சாரத் திட்டத்தை மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் வளமாக கருதப்படுகின்ற மாணவர்கள் குறித்து கவனம் செலுத்த ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகரும் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் ஜனாதிபதி செயலனையின் பொறுப்பாளருமான லலித் வீரதுங்கவிடம் தான் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

பிரியாணி பதவி காலத்தை பூர்த்தி செய்து நமது நாட்டிலிருந்து செல்ல தயாராக உள்ள தாய்லாந்து தூதுவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார் தனது பதவி காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து செல்லவுள்ள இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவர் சூலாமணி சாட்சுவான் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் பல வருடங்களாக தனக்கு கிடைத்த பங்களிப்புக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார் தாய்லாந்து முதலீடான வவுனியா சீனி கைத்தொழிற்சாலை திட்டம் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் மூலோபாய பொருளாதார பங்குடுமை உடன்படிக்கையை நீடிப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதற்கு இலங்கை அரசாங்கம் பூரண பங்களிப்பை வழங்கும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தாய்லாந்து தூதுவரிடம் குறிப்பிட்டார் ராஜாங்க அஜித் எழுபத்தி மூன்றாவது சுதந்திர தின நிகழ்வுக்காக இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்து விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமல்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் அதிபருமான அஜித் தெரிவித்துள்ளார் අදිසිට தேசிய சுதந்திர தின நிகழ்வையொட்டி இன்று முதல் ஒத்திகைகள் இடம்பெறுகின்றன இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இவ் ஒத்திகைகள் இடம்பெறும் இதற்கமைய காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையான காலப்பகுதிக்குள் சுதந்திர சதுக்கத்தையும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் போக்குவரத்துக்கள் வரையறுக்கப்படும் அதேபோன்று சுதந்திர தினத்தன்று அதிகாலை நான்கு மணி முதல் முற்பகல் பத்து மணி வரையான காலப்பகுதியில் சுதந்திர சதுக்கத்திலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வாகன போக்குவரத்துகள் வரையறுக்கப்படும் காலி வீதியின் கோட்டை புறக்கோட்டை பகுதிகளுக்கு செல்கின்ற வாகனங்கள் அதேபோன்று கொழும்பு பழைய வீதி கண்டி வீதி கட்டுநாயக்க நெடுஞ்சாலை நீர்கொழும்பு வீதிகள் ஊடாக புறக்கோட்டையை வந்தடைகின்ற வாகனங்களுக்கு எவ்வித தடைகளும் இன்றி போக்குவரத்தை மேற்கொள்ளலாம் பொருளையிலிருந்து ஊடாக தாமரை தடாக சுற்றுவட்டத்துக்கு செல்கின்ற வாகனங்கள் விஜயராம மாவட்டத்தில் இருந்து வலது பக்கம் திரும்பி ஓட் பிளேஸுக்கு சென்று பிளேஸ் ஊடாக கண் வைத்தியசாலை சந்திக்கு வருகை தந்து அங்கிருந்து டீன்ஸ் வீதி யூனியன் பிளேஸ் அல்லது டார்லி வீதி ஊடாக கோட்டை புறக்கோட்டையை வந்தடைய முடியும் அதேபோன்று ஹை லெவல் வீதி ஊடாக பயணிகளை எடுத்துச் செல்லும் பஸ் வண்டிகள் தும்முள்ள சந்தி தும் வீதி பிளவர் பித்தள சந்தி ஊடாக கோட்டை கோட்டை பகுதிகளை சென்றடைய முடியும் ஏனையில் போக்குவரத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வாகனங்களிலும் தேசிய கொடியை பறக்க விடுமாறு அரச பாதுகாப்பு உள்விகாரம் மற்றும் இடர் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது மின் விளக்குகளால் ஒளிவூட்டும் அரசு நிறுவன தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது ஜனாதிபதியின் கிராமங்களுடனான உறவு எனும் வேலை திட்டத்தின் போது மக்களால் முன்வைக்கப்பட்டு பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைத்தன கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை காட்டு யானைகளின் தாக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக யானை வேலைகள் அமைக்கப்படுகின்றன விமானப்படை தளபதி யமாசல் சுதர்சன பத்திரண தலைமையில் யானை வேலிகளை நிர்மாணிக்கும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இக்கிராமத்தில் உள்ள சகல வீடுகளை உள்ளடக்கியவாறு இந்த யானை வேலி நிர்மாணிக்கப்படுகின்றது இதற்கென விமானப்படையின் பங்களிப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலை நிறைவு கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கண்டி வெடருவோ முருகாகமுள்ள வீதியில் வெலப்பகல பகுதியில் புதிய பாலத்தை நிர்மாணிக்கும் பணிகள் மத்திய மாகாண ஆளுநர் லலித்யு கமங்கே தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன மாகாண சபைகள் உள்ளுராட்சி மன்ற அமைச்சின் கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ள கிராமிய பாலங்களை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் இப்பாலம் நிர்மாணிக்கப்படுகின்றது கலேவெள வைத்தியசாலையின் புனரமைக்கப்பட்ட நான்காவது ஓட் தொகுதி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனினால் திறந்து வைக்கப்பட்டது பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு இதற்கென ஐம்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியது முன்னாள் அமைச்சர் டிவி தென்னகோணினால் நிர்மாணிக்கப்பட்ட இவ்வைத்தியசாலையின் கட்டிடங்கள் சுமார் நாற்பது வருடங்களாக எவ்வித புனரமைப்புகளும் மேற்கொள்ளப்படாததன் காரணமாகவே இவ்வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அங்குடலோக்காவின் சகா ஒருவர் சிறைச்சாலைக்குள் இருந்து வழி போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான தகவல்களை போலீசார் திரட்டியுள்ளனர் அத்துடன் கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியில் பாரியளவிலான போதைப் வர்த்தகரான ரஷீத் என்பவரும் கைது செய்யப்பட்டார் அங்குட பகுதியை வசிப்பிடமாக கொண்ட இருபது வயதுடைய இளைஞர் இருபத்தைந்து கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் மூன்று கிலோ கிராம் நானூறு கிராம் கேரள கஞ்சாவுடன் முள்ளேரியா பகுதியில் கைது செய்யப்பட்டார் இருந்து மூன்று லட்சம் ரூபாவுக்கும் கூடுதலான பணமும் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டது இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அங்குட லொக்கா என்பவரின் சகாவான தற்போது சிறிவாசம் அனுபவித்து வரும் கிளேமன் குணரத்ன என்பவர் இப்போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதேவேளை கொழும்பு குற்ற அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஐம்பது கிராம் ஹீரோயினுடன் மாளிகாவத்தை ரசீட் என்பவர் கைது செய்யப்பட்டார் இவர் பயணித்த மோட்டார் காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது வாழைத்தோட்டம் பகுதியில் முன்னணி போதைப்பொருள் வர்த்தகரின் சகாவன இவர் கருதப்படுகின்றார் ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்நபர்களுக்கு ஹீரோயின் போதைப்பொருள் கிடைப்பதாக தெரியவந்துள்ளது மகாத்மா காந்தியின் எழுபத்தி மூன்றாவது சிறார்த்த தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் மகாத்மா காந்தியின் சிரார்த்த தின நிகழ்வுகள் இன்று காலை நடைபெற்றன இச்சங்கத்தின் தலைவர் ஏ செல்வேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் டி சரவணபவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மகாத்மா காந்தியின் எழுபத்து மூன்றாவது சிரார்த்த தினத்தையொட்டி எழுபத்து மூன்று மாணவர்களுக்கு கற்றில் உபகரணங்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன சட்டவிரோதமாக மரக்கடத்தலில் ஈடுபட்ட வவுனியா விசேட கைது வனப்பகுதியில் மரங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து குறித்த பகுதியை சுற்றி வளைத்த விசேட அதிரடிப்படையினர் இந்நபரை கைது செய்துள்ளதுடன் மரங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்திய இயந்திரங்களையும் கைப்பற்றினர் இதன்போது வெட்டப்பட்டு கடத்திச் செல்லப்படவிருந்த மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் செய்தி இலங்கையில் மாணவர்கள் ஊழியர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக சிஜிஎம்ஏ நிதி நிகழ்ச்சி திட்டத்தை சீமா தொழில்சார் தகமைகளை பூர்த்தி செய்வதற்கான மாற்று வழியாக புதிய இ பாடநெறிகள் மற்றும் மதிப்பிடல் போதனா மேடையையும் இது வழங்குகின்றது சிபிஏஎஸ் அமைப்பின் அமெரிக்க நிறுவனமும் முகாமைத்துவ கணக்காளர்களின் பட்டய நிறுவனமும் இணைந்து வலுவான அமைப்பாகிய சர்வதேச சான்றுபடுத்தப்பட்ட தொழில்சார் கணக்காளர்களின் சங்கம் இக்கல்வி முறையை கடந்த ஆண்டு உலகளாவிய ரீதியில் ஆரம்பித்தது அத்துடன் வர்த்தக துறையில் நிதி பற்றி விளங்கிக் கொள்ளுதல் அடிப்படையாக உள்ளதுடன் ஒரு வெற்றிகரமான முன்னணியாளர் ஆக இருப்பதற்கான தொழில் வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்துகின்றது இவ்வாரம்ப நிகழ்வில் இலங்கையில் சீமாவின் தேச முகாமையாளராக சஹாரா அன்சாரி பணிப்பாளரும் தலைமை நிதி உத்தியோகத்தருமான அதிகாரிகள் தகவல்களை ஆர்வமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கைக்கும் எதிர்பாருங்கள் வணக்கம்